வணக்கம் ஸ்டூடண்ட்ஸ் நான் உங்க தனிதா இன்னைக்கு நம்ம எக்ஸர்சைஸ் 3.3 ல செகண்ட் சம் பார்க்கலாம் சால்வ் தி ஈக்குவேஷன் 9x³ -36x² +44x -16 0 இஃப் தி ரூட்ஸ் ஃபார்ம் an arithmetic progression இங்க கொடுத்திருக்காங்க ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க அத ரூட்ஸ் வந்து ஈஸி ap னு சொல்லிட்டாங்க சோ ஃபர்ஸ்ட் கியூபிக் ஈக்குவேஷன் எடுத்து எழுதலாம் 9x³ -36x² +44x -16 0 since the roots are in ap the roots are in ap நாம ரூட்ஸ் எப்படி எடுத்துக்கலாமா ஆல்பா மைனஸ் பீட்டா கமா ஆல்பா இன்னொரு ரூட் வந்து ஆல்பா பிளஸ் பீட்டா எடுத்துக்கலாம் சோ இட் ஃபார்ம்ஸ் இட் இஸ் இன் ap ஆல்பா மைனஸ் பீட்டா ஆல்பா ஆல்பா பிளஸ் பீட்டா இஸ் இன் ap வித் காமன் டிஃபரன்ஸ் பீட்டா ஓகேவா சரி நமக்கு இப்ப பாத்தீங்கன்னா சி கொடுத்திருக்க ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் நம்ம மோனிக் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம்னா சோ டிவைட் பை 9 போடலாம் கொடுத்திருக்க ஈக்குவேஷன் டிவைட் பை 9 போடினா உங்களுக்கு இங்க என்ன வரும்னா x³ -4x² +44/9x -16/9 0 ஓகேவா இப்போ நம்ம சிக்மா 1 எடுத்துக்கலாம் சிக்மா 1 ங்கறதுல சம் ஆஃப் தி ரூட்ஸ் சோ இது மூணே ஆட் பண்ணனும் ஆல்பா மைனஸ் பீட்டா பிளஸ் ஆல்பா பிளஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா சோ இது வந்து x² கோஎஃபிஷியன்ட் வந்து நம்ம வந்து அப்படியே சைன் சேஞ்ச் பண்ணி எடுக்கணும் அப்போ இங்க -4 க்கு அப்புறம் +4 வரும் சோ இங்க -பீட்டா பிளஸ் பீட்டா கேன்சல் ஆயிடும் 3 ஆல்பா = 4 வரும் ஆல்பா = 4/3 சோ ஒரு ரூட் நம்ம கண்டுபிடிச்சாச்சு ஆல்பாங்கற ரூட் நம்ம கண்டுபிடிச்சாச்சு பீட்டா வேல்யூஸ்னா நம்ம அதர் ரூட்ஸ் நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிரலாம் நவ சிக்மா 2 வேண்டியது இல்ல நமக்கு இப்போ சிக்மா 3 நம்ம எடுத்துக்கலாம் சிக்மா 3ங்கறது என்னன்னா மூணு ரூட்ஸை மல்டிப்ளை பண்றது ஆல்பா மைனஸ் பீட்டா ஆல்பா ஆல்பா பிளஸ் பீட்டா இந்த மூணையும் மல்டிப்ளை பண்ணா வருது சோ இத பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் டம்ம சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சோ கான்ஸ்டன்ட் டம் என்ன இருக்கு -16/9 சோ சைன் சேஞ்ச் பண்ணா +16/9 வருது சோ இது a+b a-b ஃபார்ம் பண்றது சோ ஆல்பா ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் = 16/9 நம்ம ஏற்கனவே ஆல்பா வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் சோ அத சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் ஆல்பா வேல்யூ 4/3 சப்ஸ்டிட்யூட் பண்ணா 4/3 ஆல்பா ஸ்கொயர் 16/9 பீட்டா ஸ்கொயர் = 16/9 வருது சோ இந்த 4/3 ஆன்சர் கொண்டு போய் கேன்சல் பண்ணலாம் சோ 16/9 பீட்டா ஸ்கொயர் = 16/9 இந்த 4/3 இந்த சைடு வரப்ப ரெசிப்ரோக்கல் ஆயிடும் 3/4 வரும் இந்த 4 16 கேன்சல் ஆச்சு 4 டைம்ஸ் இது வந்து கேன்சல் ஆச்சு 3 டைம்ஸ் சோ 16/9 பீட்டா ஸ்கொயர் = 4/3 சோ 4/3 இந்த சைடு பண்ணுவா பீட்டா ஸ்கொயர் இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு பண்ணுவா அப்ப பீட்டா ஸ்கொயர் = 16/9 -4/3 வரும் இப்போ எல்சிஎம் எடுக்கலாம்னா இங்க 9 இருக்குது சோ மேக்னிட்யூட் 3 ஆல் இன்டு பண்ணுமா வில் இட் ஹஸ் 16 - 12/9 = 4/9 சோ பீட்டா ஸ்கொயர் = 4/9 வந்திருக்குது பீட்டா ஸ்கொயர் = 4/9 னா பீட்டா = ±2/3 வரும் ஓகேவா இப்போ இத வெச்சு நம்ம अदर ரூட்ஸ் கண்டுபிடிக்கலாம் ஆல்பா மைனஸ் பீட்டா ஆல்பா ஆல்பா பிளஸ் பீட்டா நம்ம கண்டுபிடிக்கிறோம் இப்போ ஆல்பாவோட வேல்யூ நமக்கு 4/3 னு பீட்டாவோட வேல்யூ வந்து 2/3 னு இருந்துச்சுனா ஆல்பா மைனஸ் பீட்டா = 4/3 -2/3 4 - 2 is 2 சோ 2/3 வந்துரும் ஆல்பா = 4/3 and alpha plus beta is equal to 4/3 plus 2/3 no alpha by 4/3 beta by 2/3 so 4 + 2 is 6/3 cancels not 2 times 2 agare alpha by 4/3 no beta by -2/3 nadthina alpha minus beta is equal to alpha by 4/3 and minus beta appa minus minus plus na irum so +2/3 so 6/3 no that is equal to 2 and alpha value namakku 4/3 eda and alpha plus beta padina namakku ena varuna alpha plus beta is equal to alpha value 4/3 and beta value -2/3 is equal to 2/3 no therefore the required roots are
2 by 3, 4 by 3, 2. 2 by 3, 2 by 3. 2 by 3, 4 by 3, 2.